அந்த மண்ணோட ஈரத்தை காயாம காப்பாத்தி அடுத்த தலைமுறை கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறது நம்ம கடமை இல்லையா? சார், பட்டாசு ட்ரெய்லருக்கு வந்து ஒரு மேசிவ் ரெஸ்பான்ஸ் வந்து வந்துட்டுருக்கு. உங்களுக்கு எந்த மாதிரியான ஃபீட்பேக்ஸ்லாம் வந்துச்சு? பயங்கர ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்குது, ஒரு க்யூரியாசிட்டி இருக்குது. ஏன்னா தனுஷ் சார் டூ டிஃப்ரெண்ட் ரோல்ஸ் அதில் இருக்கனால அதுவே ஒரு எல்லாத்துக்கும் ஒரு க்யூரியாசிட்டி க்ரியேட் ஆகிருக்கு ட்ரெய்லர் பார்க்கும்போது. ஸோ தனுஷ் சார் கூட ஏற்கனவே மாரி மூவியின் மாரி 1 & 2 வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இப்போ தேர்டாக பட்டாசும் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ செட்டில் தனுஷ் சார் கூட எப்படி இருந்துச்சு சார்? ஆக்சுவலி அவரோட இது ஒரு 5th ஃபிலிம். ஓகே சார். அவரை பொறுத்த வரைக்கும் அவ்வளோ ஒரு எக்ஸ்ட்ரீம் டேலண்ட் ஆர்டிஸ்ட். ஒவ்வொரு ஃபிலிம்லேயும் அவர் வந்து ஒரே மாதிரி நான் காட்டவும் முடியாது, ப்ளஸ் அந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டு இருக்கணும். அதே சமயம் இதெல்லாம் நான் அந்த ஒரு விஷுவல் ட்ரீட்மெண்ட் ஏதாவது பிளான் பண்ணுறத அப்ளை பண்ணுறதுக்கு வந்து ஆர்டிஸ்டோட கோஆப்ரேஷன் ரொம்ப கண்டிப்பாக சார். அதெல்லாம் வந்து அவர் ஈஸியாக கிராப் பண்ணிட்டு கரெக்டாக சிங்கிள் டேக்கில் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். சிங்கிள் டேக் ஆர்டிஸ்ட் நம்ம தான் அலர்ட்டாக இருக்கும். பிஃபோர் டேக் வரைக்கும் வந்து அவர் என்ன பண்ணுறாருனே தெரியாது. டேக்னு வந்துட்டு அது எவ்வளோ லென்த்தியான ஷார்ட்டாக இருந்தாலும் சிங்கிள் டேக்கில் பண்ணிடுவார்.